என்ன தப்பா நினைக்காதடி. ஏதோ ஒரு பயத்துல தான் அப்படி பேசிட்டேன். நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துவியோன்னு பதட்டமாயிடுச்சு. பரவாயில்ல விடுமா, நீ பேசாம வேற யார் பேச போறா? ஒரு குழப்பத்துல தாண்டி இப்படி பேசிட்டேன். ஆனா நீ சொன்னதை செஞ்சு காட்டிடுவேங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு. உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும். இத எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை. கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் பூஜை போடணும். சொல்லுங்க சார். காலையில பிரபாகர் உனக்கு ஃபோன் பண்ணார தீபா? ஆமா சார். நீ எப்பவும் போல ஃபோன் எடுக்காம விட்டல. சொல்லு தீபா, அவர் ஃபோன் பண்ண பண்ணி எடுக்கல தானே? எடுக்கல சார். ஏன் தீபா இந்த மாதிரி பண்ற? பிடிக்கல. இதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. உன சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பிரபாகர் உனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணார் தெரியுமா? அந்த கவுன்சிலர் என்ன மோட்டல் ஒன்று வர சொன்னான்னு தெரியுமா? உன எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து பிரபாகர் காப்பாத்திருக்காது, அதாவது உனக்கு தெரியுமா? மெசேஜ் பண்ணாரு, நான் இங்க மாயன் ஒருத்தங்களை வச்சு அந்த கவுன்சிலர் மிரட்டி உன சேஃப் அமுச்சு வைக்க ஏற்பாடு பண்ணேன். பிரபாகர் மட்டும் மெசேஜ் பண்ணாம இருந்திருந்தா உன் நிலம என்ன இருக்கும் சார்? அந்த கவுன்சிலர் இவ்வளவு மோசமா இருப்பானு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா புரிஞ்சுக்க தீபா, ஒருத்தர் ஒரே நம்புறதும் தப்பு, எதிரியை நினைக்கிறதும் தப்பு. நீ பிரபாகர் தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவர் உனக்காக உயிரை கூட பெருசா மதிக்காம ரிஸ்க் எடுத்திருக்காரு சார். அவருக்கு ஒண்ணு பெருசா அடிபடலையே. ஹலோ, விட்டுருந்தா கொன்னே போட்டிருப்பாங்க தெரியுமா? கடைசி நேரத்தில் அந்த கவுன்சிலர் மாயம் மடத்துக்கு பயந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னனாலதான் அவர் போய் வந்திருக்காரு சார். இப்ப அவர் நல்லா இருக்காருல்ல? நீ சென்னையில தானே இருக்கிற? மும்பைல இருக்கிற என்ன கேக்குறத விட சென்னையில இருக்கிற பிரபாகர்கிட்ட நீயே கேளு. பிரபாகர் மேல உன கோவம் இருக்கலாம், ஆனா அதுக்காக நீ ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிறதா நல்லது இல்ல. இது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கு இது புரிஞ்சிருந்தா நீ அவரு போய் பாரு. அவருக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும், போன் எடுக்காம விட்டதுக்கு சாரி கேட்ட மாதிரியும் இருக்கும். போய் பாப்பல்ல. ட்ரை பண்றேன் சார். ரொம்ப யோசிக்காத தீபா, அவர் உன்னோட உயிரை மட்டும் இல்ல உன்னோட கௌரவத்தையும் காப்பாத்திருக்காரு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாத, அவர் போய் பாத்துட்டு வா. ஓகே பை. ஒருவேளை நான் தான் தப்பா இருக்கணும், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சிருக்காரு. போனை எடுக்காம விட்டது தப்பு தானோ? அப்பாவை கொன்னது இவர் தானோன்னு நினைச்சிட்டு வீடு வரைக்கும் போய் விசாரிக்க வேற செஞ்சிட்ட. பேசாம சாரி கேட்டுடலாமா? நம்ம கனவுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி அவன் ஹோட்டல மூட வச்சதை வந்தாண்டா. அவன் கேட்டரிங் பண்ணிடக்கூடாதுன்னு கல்யாணி வீட்டு விசேஷத்துல பாய்சன் கலக்க ஏற்பாடு பண்ணிருக்காண்டா. சீட்ட கிழிச்சு காலையில இருந்து கழுத்து பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. இப்பதான் கேள்விப்பட்டேன். ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுட்டு அங்க போய் உட்காரி, டெய்லி நல்ல வருமானம் கிடைக்கும். உன் படிப்பு வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே ஃபினிஷ். இது மாதிரி டெட் பாடி செத்த போறோம். இது வரைக்கும் அப்பா கிட்டயும் ஏன் கிட்டயும் மோசமா தானே நடந்துகிட்டாரு. அவர் மேல சந்தேகம் வர்றதுல தப்பே கிடையாது. பேசாம ஒன்னும் தெரியாத மாதிரி விட்டுடலாம். போதும் ஆண்டி.
ரொம்ப வலிக்குதுங்களா மாப்ள? ஆமா ஆண்டி. கழுத்து அசைக்கவே கஷ்டமா இருக்கு. யார் செஞ்ச புண்ணியமோ இந்த அளவோட போச்சு. கல்யாணம் நெருங்கி வர நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எங்க நிலைமை என்னாகிறது மாப்ள? இதுக்கு தான் தனியா எங்கயும் போகாதீங்கன்னு சொல்றது. சீதா, எது கண் கலங்கற? கடவுள் புண்ணியத்துல மாப்ள ஒண்ணு பெருசா அடிபடல. அத நினைச்சு சமாதானப்படு. அம்மா, இப்படி வா. நான் பாத்துக்கறேன். நீ நகரு. எங்க அடிபட்டிருக்கேன்னு சொல்லுங்க பிரபா, நான் மருந்து போட்டு விடுறேன். இல்ல சாக்ஷி, நானே போட்டுக்கறேன். பரவாயில்லை பிரபாகர், இந்த வலியோட நீங்க எப்படி போட்டுக்குவீங்க? எங்க வலிக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன். ஐயோ வேணாம் ஆண்டி, வேணாம்னு சொல்லுங்க ஆண்டி. என்ன மாப்ள நீங்க? என்ன இருந்தாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவதானே, எதுக்காக கூச்சப்படுறீங்க? அவளே பூசி விட்டுட்டு நீங்க பேசாம இருங்க. நீ பூசி விடுமா? எங்கன்னு சொல்லுங்க பிரபாகர். மாப்ள, நான் காஃபி கொண்டு வரேன். ஏங்க, நம்ம பொண்ணுக்கு இப்பதாங்க புத்தி வந்திருக்கு. இப்படி எல்லாம் கவனிச்சிட்டா தான மாப்பிள்ள மனசுல நிரந்தரமா இடம் பிடிக்க முடியும். உம்மதா சீதா, கொஞ்ச நேரம் தனியா அவங்க ரெண்டு பேர் பேசிட்டோம். சரி, எனக்கு பேசி பேசி நாக்கல வரண்டு போயிருக்கு. ஒரு ஜூஸ் கிடைக்குமா? ப்ளீஸ் வாங்க. சாரி சாக்ஷி. எதுக்கு? ரோட்ல தவறி விழுந்ததுனால தான் அடிபட்டேன்னு சொல்லல. இது போய் ஆக்சுவலா எனக்கு எப்படி அடிபட்டது தெரியுமா? எப்படி? சாக்ஷி, என்னாச்சு? அடிபட்டதுக்காக அழுகுறியா? இல்ல பிரபாகர், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. காலையில தான் தீபா அவங்கள கொலைக்காரன்னு சந்தேகப்பட்டு மோசமா பேசிட்டு போனாங்க. வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போனப்போ கூட திட்டி அமிச்சாங்க. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் தீபாவை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனா நீங்க அவங்கள காப்பாத்தணும்ன்றதுக்காக உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. யூ ஆர் சிம்பிளி கிரேட் பிரபாகர். உங்களை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க பெருந்தன்மை யாருக்குமே வராது. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல சாக்ஷி. தீபான் இல்ல, அபத்துல யார் இருந்தாலும் நான் இதை தான் பண்ணிருப்பேன். இருக்கலாம் பிரபாகர், ஆனா உங்க நல்ல மனசை தீபா புரிஞ்சுக்கலையே, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க தீபாக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்தது, அவங்களுக்காக போராடினது, இத சொல்றதுக்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணது, இதெல்லாம் தீபாவுக்கு தெரியுமா? தம்பிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவகிட்ட இத பத்தி பேசிருக்கிறார் போல. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம்? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா, ஆனா எதுவுமே சொல்லணும்னு சொன்னாரு. என்ன பிரபாகர் இது? நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் அவங்க உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கவே கூடாது. அதுவும் இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு பண்ண உதவி மிகப்பெரிய உதவி. நீங்க மட்டும் இல்லனா அவங்க வாழ்க்கையே நாசமா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க மனசு அப்படியே இருக்குனா என்னால அவங்க கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு தான் அவங்க மேல கோவம் இருக்கு, ஆனா நீங்க அப்படியே இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஓடி போய் காப்பாத்த நினைக்கல? அந்த பெருந்தன்மை ஏன் உங்களுக்கு இல்ல பிரபாகர்? எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க, ஆனா பதிலுக்கு அவங்க வெறுப்பு மட்டும்தான் காட்டுறாங்க. உங்க விஷயத்துல அவங்க ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க பண்றதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. தீபாவை நினைச்சாலே எனக்கு கோவம் கோவமா வருது. ஆனா ஒரு வகையில நான் தீபாக்கு நன்றி சொல்லி ஆகணும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல மனசை புரிஞ்சுக்காம தீபா உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. என்னோட நல்ல நேரம், அதனால்தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அந்த வகையில நான் ரொம்ப லக்கி தான் பிரபாகர். மறுபடியும் நான் சொல்றேன், தீபாவை பத்தி எந்த சங்கடமும் உங்களுக்கு வேண்டாம். இனிமே நான் தான் உங்களுக்கு எல்லாமே. தீபாவை மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. உங்களை பாத்துக்க சாக்ஷி நான் இருக்கேன். பிரபாகர் சொல்லு சாக்ஷி. இப்போ என்கிட்ட சொன்னதை எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட மட்டும்? ஏன்னா
நான் தீபாக்காக இதெல்லாம் செஞ்சேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல? அதான் காரணமா? அதுதான் சொல்ல முடியாது. உங்ககிட்ட போய் சொல்றது எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது, சொல்லாம இருக்க முடியல. ஏன் அப்படி? என்ன, நீ தான் சொன்னே, இனிமே நீ தானே எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப இனிமே எந்த ரகசியமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். உன் மேல நான் வச்சிருக்கிற லவ் உண்மைங்கிறதுனால என்னால போய் சொல்ல முடியல. நான் அந்த அளவுக்கு உன்ன லவ் பண்ற சாக்சி. தேங்க்ஸ் பிரபாகர். உனக்கு மாத்திரை போட்டுக்காம தூங்க முடியாது, அப்படியே அசந்து தூங்கிட்டா உன்னை எழுப்புறதும் கஷ்டம். அக்காவே என்னோட இருக்கட்டும். பரவாயில்ல பாட்டி, நானும் இங்கதானே தூங்க போறேன், நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அப்பப்போ எந்திரிச்சு பாத்துக்கோ, நான் போய் தூங்குறேன். அக்கா ஒரு நிமிஷம் உட்காருங்களே. இதான் அக்கா. டெய்லி படுக்க போறதுக்கு முன்னால இந்த போட்டோவை பார்த்துட்டு தாங்க தூங்குவேன். எப்படி இருக்கேன் அக்கா, சூப்பரா இருக்கல்ல? அக்கா, துர்கா அக்காவும் நீங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. நீங்க அப்படியே அச்சு அசல் துர்கா அக்காவே தான். உனக்கே இது கொஞ்சம் ஓரம் இல்ல? என்னை பார்த்துட்டு உன் அக்கா கிடைச்சிட்டாங்கன்னு சொன்ன, அது கூட பரவாயில்ல. ஆனா பாக்குறதுக்கும் அப்படியே இருக்கேன்னா எப்படி? எனக்கு என்னமோ அப்படிதான் அக்கா தெரியுது. கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணா அப்படிதான் தெரியும். போக்கா, நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க. நம்புற மாதிரி சொல்லணும். பாக்குறதுக்கு வேணா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா என் மேல வச்சிருக்கிற பாசம் அக்கறை எல்லாமே அவள மாதிரிதான். கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல. நம்பிட்டேன். முதல்ல நீ இந்த மாத்திரையை சாப்பிடு. ஆக்காட்டு நான் போடுறேன். பாத்தீங்களா, இது கூட அக்கா மாதிரி தான் பண்றீங்க. அவ எப்பவுமே சாப்பிடும்போது ஆக்காட்டுன்னு தான் சொல்லுவா. உலகத்துல எல்லாரும் சாப்பிடும்போது ஆக்காட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஈ காட்டுன்னா சாப்பிட முடியாதுல்ல? சரி சரி, கோச்சுக்காத, ஆக்காட்டு. சாரிக்கா, நீங்க ரெண்டு நாளா சரியா தூங்காம டயர்டா இருக்கீங்க, என்னால தானே? இல்ல நிலா, அடிபட்டது எனக்குனாலும் கஷ்டம் என்னமோ உங்களுக்கு தான். நீங்க என்ன பார்த்த வரைக்கும் போதும், நீங்க போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நீ மாத்திரை போட்டிருக்க, நல்லா தூங்கணும். சரிக்கா. எப்பவும் போல ராத்திரியில கண் முடிச்சு போன்ல பேசிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? நான் ஏன் பேச போறேன்? நான் யாருக்கும் போன் பண்றதா இல்ல, நான் ஏன் பண்ணணும்? சரி, குட் கேர்ள். சென்னை போய் படுத்துக்கலாமா? படுத்துக்கலாம். குட் நைட். குட் நைட். உன்னெல்லாம் தூங்கவே விடக்கூடாதுடா.
உன்னை எனக்கு விடுதா இல்லடா. நீலா இன்ன நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் பண்றா? இப்ப எடுத்தோம்னா ரெண்டு நாளா ஏன் ஃபோன் பண்ணேன்னு டார்ச்சர் பண்ணிடுவா. அவ்வளவு தூரம் போயாச்சா? உன்னையே கால் பண்ண வைக்கிறேன் பாரு. நீ தூங்கு. ஹலோ சார், உங்க சன் வீட்ல இருக்கானா? ஆ, வீட்ல தான் இருக்கான். அவன் கிட்ட ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும். ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள் னு வருது. அவன் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? உன் பேர் என்னம்மா? நிலா சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருமா. நீலா, இந்த நேரத்துல அவசரமா உங்ககிட்ட பேசணும்ங்கற? உன்னை தாண்டா யார் அந்த நீலா? அது என் கூட படிக்கிற பொண்ணுப்பா. அசைன்மென்ட்ல டவுட் கேக்கிறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பாப்பா. டவுட் கேக்குற நேரமா இது? இந்த பேசு. நான் என் ஃபோன்ல இருந்து பேசிக்கிறேன்ப்பா, நீ கட் பண்ணிடு. அம்மா, அவனே உன்னை கூப்பிடுறானா? ஓகே சார். நேரங்காலம் தெரியாம என்ன தீசிஸோ என்ன அசைன்மெண்டோ. அப்படிவா வழிக்கு. சொல்லுங்க ஜென்டில்மேன், ரொம்ப பிஸியா? முதல்ல போன் பண்ண எடுக்கவே இல்ல, கட் பண்ண. இப்ப மட்டும் எப்படி பண்ற? ஏய், தப்பா நினைக்காதடி. ரெண்டு நாளா உனக்கு போன் பண்ணாம விட்டுட்டேன். நீ திட்டிவியோன்னு பயந்து தான் எடுக்கல. புட இடியட். ரெண்டு நாளா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எங்க இருந்தனாவது தெரியுமா? கொஞ்சம் விட்டிருந்தா உன்னை திட்டுறதுக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்டா. என்னடி சொல்ற? நான் கீழ விழுந்து தலையில அடிபட்டுச்சு தெரியுமா உனக்கு? ரெண்டு நாள் இந்த ஹாஸ்பிடல்லே இருந்தேன். துளசி அக்கா யாருக்கு பேசுறதுன்னு தெரியாம அத சொல்லதான் உனக்கு கால் பண்ணிருக்காங்க. நீ அப்பயே எடுத்து பேசிருக்கலாம்ல, ஏன்டா பேசல? சாரிடி, உனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. பேசணும்டா, பேசினாதான் தெரியும். சரிடா, அப்பதான் எடுக்கல. மிஸ்டு கால் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா தான் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஏண்டா பண்ணல? என்ன விட உனக்கு மத்த வேலை முக்கியமா போயிடுச்சா? அது அப்படி இல்ல நிலா. வாய மூடு. அது எப்படிடா என் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குன்னு தெரிஞ்சோ உன்னால பேசாம இருக்க முடியுது? ஒரு நாள் பேசலன்னா கூட எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும், உனக்கு தெரியாதா? தெரியும் நிலா. தெரிஞ்சும் ஏன் பண்ணல? ரெண்டு நாளா என் தொல்லை இல்லன்னு நிம்மதியா இருந்தியா? சனிய ஒழிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டியா? அதெல்லாம் இல்ல. ஏதோ சின்ன அடியோட போயிடுச்சு. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? என் முகத்தை கூட பாக்க வந்திருக்க மாட்டேல. ஐயோ நிலா, ஏன் இப்பெல்லாம் பேசுற? நான் போன் பண்ணாதது தப்புதான். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? பேசுடா, என்னோட பேசு. இன்னைக்கு விடிய விடிய நீ பேசிட்டே தான் இருக்கணும். என்ன பேசணுங்கற? ஏதாவது பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மைனா கேப் விடாம மூச்சு விடாம பேசிட்டே இருடா. பேசுடா. பேசு பேசுனா மிட்நைட்ல என்னத்தை பேசுறது? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். உனக்கு வேற உடம்புக்கு முடியல. முடியல தாண்டா, மாத்திரை போட்டதுனால தூக்கு தூக்கமா வருது, கண்ணு முழிக்க முடியல. ஆனாலும் நீ பேசணும்டா, நீ பேசணும், நான் கேட்கணும். ஒரு கேடு இல்லாம நீ நல்லதானே இருக்க, பேசுடா.
இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு நீலா? காயம் ஒண்ணு பெருசா இல்லையே. போடா பக்கி. இத எப்ப நீ கேக்குற? அடிபட்டப்பவே கேட்டிருக்கணும். இப்போதான் டைம் கிடைச்சதா? பாத்தியா? நான் பேசினாலும் கோவப்படுற. ஆமாண்டா, நான் கோவப்படுவேன். அதுக்காக நீ பேசாம இருக்கலாம் நினைக்காத. பேசுடா, ஏதாவது பேசு. இத பாரு நீலா, நீ ஏன் மேல கோவப்படுறன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு ஃபோன் பண்ணலன்றதுக்காக நான் உன்ன லவ் பண்ணலன்னு மட்டும் நினைக்காத. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் டி. இப்ப என்ன, நான் உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? பேசுறேன். நிலா, நீலா கேட்டுதான் இருக்கேன், பேசுடா.